கால்மார்க்ஸ் குறித்த ஆளுநர் ஆர் என் ரவியின் பேச்சை கண்டித்து சிபிஎம் கட்சியினர் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் முருகேசனிடம் கேட்கலாம். முருகேசன், எத்தனை பேர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் என்னென்ன முழக்கங்களை எழுப்புகிறார்கள்? கால்மார்க்ஸ் சட்டம் குறித்து தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வந்து தவறான ஒரு கருத்தை சித்தரித்தவராக ஏற்கனவே வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நேற்றைய தினம் வந்து சைதாப்பேட்டையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதே இடத்தில் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தலைமையில் வந்து 200 மேற்பட்டவர் வந்து கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக வந்து ஒவ்வொரு முறையும் தமிழக ஆளுநர் தமிழக அரசின் விதிமுறைகளை மீறி வந்து செயல்பட்டு வருகிறார். ஆட்சிக்கு எதிராக கருத்துக்களை சித்தாந்தத்தை விதித்து வருகிறார். திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராகவும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கு எதிராகவும் அவர் பேசுகிறார் என்ற கருத்தை வலியுறுத்தி ஒவ்வொரு முறையும் இது போன்ற பிரச்சனை சர்ச்சை எழுப்பி வருகிறது. அதனை வந்து தொடர்ந்து தற்போது காரல்மார்க் தத்துவம் குறித்து தவறாக பேசியிருக்கார். எனவே அதனை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டமாக நடைபெற்று வருகிறது. இனிமேல் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி எங்கு சென்றாலும் எந்த நேரத்தில் எங்கு சென்றாலும் அவருக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வந்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று இந்த போராட்டத்தின் மூலமாக வந்து கே பாலகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். அனதி, விவரங்களுக்கு நன்றி. முருகேசன்.